ஹாய் கைஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ இன்றைக்கி எங்கே போயிருக்கேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கு மாரியம்மா கோயில். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரியில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள் திருவிழா அப்படின்னா இந்த அக்கு மாரியம்மா கோயில் தான். கிட்டத்தட்ட 18 கிராமங்களும் வந்து ஒன்று சேர்ந்து செஞ்சக்கூடிய அந்த ஒரு விசேஷமாக இது. ஸோ இந்த கோயிலுக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி போயிருக்கேங்க. ஸோ போனதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீயாக அன்னதானம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மட்டன், ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி போட்டு வந்து அன்னதானம் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனதுனால போய் சாப்பிட்டு எல்லாம் ஃப்ரீயாக வந்துட்டுங்க. வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே பெரிய திருவிழான்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம், ஸோ எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நடக்கிற ஒரு பரீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 8 நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் தான். இது ரொம்ப வெகு சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு. இந்த கோயிலில் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஃபங்க்ஷன் தான். ரொம்ப ஒரு கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து நான் பார்த்தோம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 18 ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறமை இது இப்போ ஆடு இது எல்லாத்தையுமே கொண்டு விடுறாங்க. ஸோ அது வந்து பலி கொடுக்குற ஒரு இடம் மாதிரி தான் இருக்கும் தெரியுது. ஆனால் அந்த பின்னாடி அந்த ஊஞ்சல் ஒன்று விளையாடுறாங்க இல்லையா, அந்த கல் நாட்டுக்கு நெட்டி வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல, நானும் நிறைய தான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அதில் வந்து பசங்க வந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க இதுக்கு நானும் எனக்கும் தெரியல. ஒரு லே வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணேன் அந்த பர்டிகுலர் பிளேஸ் அந்த டைமில் ஓகேங்களா. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி ஆடு தான் வந்து பழி பிடிக்கிற இடம். இது பிடிக்கணுமோ என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு அந்த இடத்துல வந்து தெரியல, அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அது ஒருவேளை அவங்களுடைய பாரம்பரிய சம்பிரதாயமாக